உங்கள் அனுஜ் ஸ்டைல் தமிழகம் எங்கும் உங்கள் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் நான் சொல்லுகிறேன் இந்த மேடையில் இசைவியலாளர் சமுதாயத்திலே கலைஞர் என்கின்ற ஒரு மகன் பெரியாருடைய கொள்கையை ஏற்று அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்று வந்திருக்காவிட்டால் ராஜா என்கின்ற துணை பொதுச் செயலாளரோ மத்திய அமைச்சரோ உங்கள் முன்னாலே இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்களுக்கு இழிவு இருந்தது தேவதாசி பட்டம் இருந்தது தேவரடியார் பட்டம் இருந்தது அதையெல்லாம் இழிவுபடுத்தினார்கள் இழிவிலை வைத்திருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார் ஜாதியத்தினுடைய வெற்றி இந்து மதத்தினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தேவதாசி முறை வேண்டாம் என்று சொன்னால் இந்த சமூகத்திலேயே அதை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் ஜாதியத்தினுடைய வெற்றி அதை அம்பேத்கர் சொல்வார் புல் அண்ட் யோக் தி கல்ச்சர் ஆஃப் புல் அண்ட் யோக்கும் யோக்குன்னா நோகம் மாடு எவ்வளோ வலிமையானது வண்டி இருக்கும் ஒரு சாதாரண ஆள் போய் அந்த வண்டியை தூக்குனா அந்த மாடு தன்னுடைய வலிமையை உணராமல் இதுதான் நமக்கு கடவுள் விதித்த விதி என்று தலையை கொண்டு போய் விடும் அதைத்தான் இந்து மதம் செய்தது ஆமா நான் தேவதாசி தான் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் இந்த வரம் அதையே நான் மீற வேண்டும் மீறக்கூடாது என்று எப்படி ஒரு மாடு தன் மீது சுமத்தப்பட்ட வண்டிக்கும் கீழே போய் தலையை நீட்டி இழுக்கிறதோ அதை போல இசைவாளர் மட்டுமல்ல எந்த ஜாதியாக இருந்தாலும் நான் இருக்கிற ஆதிதரோட சமுதாயமாக இருந்தாலும் தான் என்னுடைய வேலை அதை ஏன் எதிர்ப்பானேன் தான் என்னுடைய வேலை அதை ஏன் எதிர்ப்பானேன் என்கின்ற உளவியலை கொடுத்த மதம் இந்த மதம் அந்த மதத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள் நானும் பேசுகிறேன் என்றால் நூறு ஆண்டுகளில் இருந்து இன்றைக்கு வெளியே வந்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அனைவருக்குமான அடையாளத்தை மீட்டெடுத்த பெருமை இந்த சமுதாயத்தில் பிறந்த என்னுடைய தலைவர் தான் உண்டு அதிலே நானும் ஒரு இடத்துல வருகிறேன் எனக்கு சொல்லப்பட்ட கதை என் தாய் தந்தை வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் என்னுடைய தாத்தா நான் பார்த்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் என்னுடைய தாத்தா தீண்டாமைக்கு பயந்து ஏழ்மைக்கு பயந்து வறுமைக்கு பயந்து இலங்கைக்கு ஓடி இருக்கிறார் அங்கே ஓடி தோட்டத்துல இல்லை அங்கே போய் வெள்ளைக்காரர்கள் துறை இருந்தார்களை தோட்டம் வைத்திருந்தவர்கள் அவர்களிடத்திலே போய் ஒரு சமூக சமூக ஒரு ஒரு சமையல்காரராக சேர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே பிறக்கிறேன் இடையில் என் தந்தையார் அங்கேயே பிறந்து அங்கேயே திருமணம் செய்து மீண்டும் இங்கே வந்து எந்த நிலத்தில் பண்ணையாளாக வேலை செய்தாரோ அதே நிலத்தை வாங்கி என் தந்தையாரை படிக்க வைத்து அதற்கு பிறகு நான் வழக்கறிஞராகி கிரா என்னுடைய வீட்டில் எட்டாவது பிள்ளையாக பிறந்து எட்டாவது பிள்ளையாக பிறந்து நான் வழக்கறிஞராகி எம்பி ஆகி அமைச்சராகி இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்பதை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலே ஓடினார் தீண்டாமைக்கன் தாத்தா பறையடித்திருப்பார் தூக்கியிருப்பார் அவருடைய மகன் அதே வயலை வாங்கினார் அதே வீட்டை கட்டினார் என்னுடைய சொந்த வீரில் அவர் இறந்து விட்டார் அவருடைய பேரன் மத்திய அமைச்சராகிவிட்டேன் அதையும் தாண்டி அவருடைய கொள்ளு பேத்தியினுடைய ஒரே மகன் ஒரே மகள் உலகத்திலேயே சட்ட பல்கலைக்கழகங்கள் பத்து உயர்ந்த பல்கலைக்கழகம் என்றால் அதிலே ஒரு பல்கலைக்கழகம் லண்டன் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற கியூன்மேரி பல்கலைக்கழகத்திலே சட்ட மேற்படிப்பையும் முடித்திருக்கிறார் இந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் பறையடித்தவனுடைய கொல்லு பேத்தி விவசாயம் பார்த்தவனுடைய பேத்தி ஒரு வழக்கறிஞருடைய மகள் லண்டனிலே படிக்கிறார் என்றால் இதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் இந்த மண்ணில் சுயமாக சிந்த சிந்தித்தவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் வடக்கே அம்பேத்கர் இங்கே பெரியார் அம்பேத்கருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வலுவான இன்ஸ்டிடியூஷன் இல்லை அவர்கிட்ட பணம் இல்லை அறிவு இருந்தது எழுத்து இருந்தது எல்லாம் இருந்தது அந்த எழுத்தையும் பேச்சையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவருக்கு பின்னாலே பெரிய தொண்டர்படை இல்லை அந்த தொண்டர்படையை கட்டமைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லை ஆனால் பெரியாருக்கு அது எல்லாம் இருந்துச்சு இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டில் திராவிடத்தை திராவிட தத்துவத்தை ஏற்படுத்தி விட்டார் அதனால தான் அவனுக்கு ஒன்றும் புரியல மோடி வந்தாலும் அமித்ஷா வந்தாலும் பார்க்குறான் தலைவர் நல்லா பெருசாக பட்டடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு நல்லுக்கு பெருசாக என்ன அதை விட பெருசாக பட்டடிச்சிருக்காரு வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் பொட்டு இருக்கு ஆனா ஜெய் ஸ்ரீமான்னு சொல்ல மாட்டேங்கிறான் தந்தை அதான் சொல்ற மாதான்னு வைத்திருச்சு ராமனோ பெருமானோ சைவனோ எனக்கு வேணும் அது என்னுடைய இறை தேடல் என்னுடைய ஆன்மீக தேடல் ஆனால் என்னுடைய அரசியலிலே மொழி இருக்கிறது என்னுடைய அரசியலின் பண்பாட்டு தலைமை இருக்கிறது அதை தாண்டி என்னால் வர முடியாது என்று இறைவனை ஓரிடத்தில் வைத்துவிட்டு அது தனி மனித தேவை பொது தேவைக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகின்ற பக்குவத்தை தந்தை பெரியார் இந்த மண்ணிலை ஏற்படுத்தினார் அண்ணா ஆட்சிக்கு வந்தார் அவரால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மகத்தான மனிதராக கலைஞர் இன்றைக்கும் இருக்கிறார் என்கின்ற காரணத்தினாலே தான் இந்த இயக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பெரியார் இருக்கிற போது ஜனசங்கம் இல்லை அந்த பெரியார் இருக்கிற போது பிஜேபி இங்கே இல்லை அந்த பெரியார் இருக்கிற போது ஆர்எஸ்எஸ் இங்கே இல்லை இல்ல அந்த பெரியார் இருக்கிற போது ஏபி ஏபிவிபி வச்சிருக்கானே அது இல்லை அண்ணா இருக்கும் போது இல்லை கலைஞர் இருக்கும் போது கூட இல்லை ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ அவ்வளவுதான் கலைஞர் இருக்கிற போதோ அண்ணா இருக்கிற போதோ பெரியார் இருக்கிற போதோ இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ இந்த மத ஆபத்து இல்லை மொழியை காப்பாற்றினார் இனத்தை காப்பாற்றினார் பிற்படுத்தப்பட்டவனை தாழ்த்தப்பட்டவனை காப்பாற்றினார் சமூக நீதி கொடுத்தார் அண்ணா அதற்கான ஆட்சியை கொண்டு வந்தார் மாறன் உலகளவில் காப்பாற்றினார் ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மதவாதத்தை சாய்க்கின்ற ஒரு மகத்தான தலைவனாக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மாமனிதர் தான் இருக்கிறார்